ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி மூலவர் பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. ஏன்னா அதிக நேரம் அபிஷேகத்துக்கு ஆகுங்கிறதுனால 4:30 போல் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணால் 6:00 வரைக்கும் அபிஷேகம் இருக்கும். அதுக்கப்புறமா அலங்காரம் இருக்கும். ஸோ மற்ற நாட்களெல்லாம் அவரை போலவே இருக்கக்கூடிய சின்ன வெள்ளியினால் ஆன சிலைக்கு பெயர் போக ஸ்ரீனிவாசமூர்த்தி. அவருக்கு தான் அபிஷேகம் செய்து ஏகபோக சேவாக்கள்லாம் காலையில் நடக்கும். இவருக்கு செய்தால் மூலவருக்கு செய்ததாக அர்த்தம். இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தீட்டமானது தினமும் நைட்டு 10:00 போல் ஆகாஷ கங்காக்கு போய் எடுத்துக்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது அதுதான். இவங்க 3 பேரும் ஆகாஷ கங்கா தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வராங்க. அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடியது முன்னாடி ஒரு போலீஸ் போகிறாங்க. பாட்டகங்கம்மா கோயிலில் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 10:00 போல் ஃபஸ்ட்டு அந்த பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போய் அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிப்பாங்களாம். கூட காவல் தெய்வமாக இந்த தீர்த்தம் எடுக்க போகிறதுக்கு வருவாங்க. ஏன்னா நம்மெல்லாம் ஆகாஷ கங்கா தீர்த்தத்துக்கு போகிற வழியில் இவங்க போக மாட்டாங்க. இந்த பாட்டகங்கம்மா கோயிலுக்கு பின்னாடி நல்லா கரடு முரடாக இருக்கிற ஒரு மலைப்பகுதி இருக்குது. அதன் வழியாக தான் போய் இந்த ஆகாஷ கங்கா தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போது காவல் தெய்வமாக பெருமாளுக்கு தங்கச்சின்னு சொல்லுவாங்க. திருமலையோட காவல் தெய்வம் இவங்க கூட வருவாங்களாம் நல்லபடியாக போய் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு. ஸோ பாட்டகங்கம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அவங்களும் இவங்க ஆகாஷகங்கா போகிற வரைக்கும் கூடவே காவல் தெய்வமாக துணைக்கு இருந்து ஆகாஷகங்கா போய் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு ரிட்டன் கோயில் உள்ளே போயிட்டுருக்காங்க. பெருமாளுக்குரிய அபிஷேக தீர்த்தமோட ரொம்ப நாளாக எனக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு ஆசை. அன்னப்பிரசாத பில்டிங் கிட்ட இந்த வீடியோ எடுத்தேன். கோயில் உள்ள வகலாதேவி அம்மன் இருப்பாங்க. அதாவது பங்காறு வாக்கிலேருந்து நம்ம சுவாமி தோஷம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே ஆப்போசிட்டில் போய் தீர்த்தம் சடாரி வாங்குவோம். அதுக்கு லெஃப்டில் ஒரு சின்ன ரூம்க்குள்ள ஒரு கண்ணாடி அறைக்குள்ள ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்க தான் வகுலாதேவி அம்மன் பொட்டு பார்த்தபடி இருப்பாங்க. பொட்டுனா கிச்சன். அது உள்ள ஒரு கிணறு இருக்குது. அதுக்கு மேலே தங்க தகடு போட்டிருக்கிறதுனால அதை தங்க கிணறுன்னு சொல்லுவாங்க. அது உள்ளேருந்து எடுக்கிற தீர்த்தமானது நெய்வேத்தியத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களாம், பெருமாளுக்குரிய நெய்வேத்தியத்துக்காக. ஆக்சுவலாக மூலவர் பெருமாளை ஒட்டி அவருக்கு பின்னாடி ஒரு நதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பெயர் வச்சிர நதி. கருட பகவான் வைகுண்டத்திலேருந்து பெருமாளுக்காகவே எடுத்துகிட்டு வரப்பட்ட நதி அது. இந்த தடவை நான் வைகுண்ட துவாரத்தில் எக்ஸாக்ட் பெருமாளுக்கு பின்னாடி நின்று கொஞ்சம் நேரம் சேவா செய்தேன். அப்போ சாத்து முறைக்கு வந்தவங்க இந்த ஸ்பீக்கர் சவுண்டெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து கேட்டால் அந்த நதியிலேருந்து போகிற தண்ணி சத்தம் சலசலன்னு கேட்கும்னாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாங்க, கலையோத்சவ மண்டபம் இருக்கும், அதாவது சம்மங்கி பிரகாரத்தில் அங்கேருந்து திரும்புகிற இடத்துல தான் இந்த வஜ்ர நதி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் அர்ச்சகர்கள் கிட்ட கேட்ட மேல்சாத்திர வஸ்திரம் போயிருக்கும்போது கர்ப்பகிரகத்துள்ள அந்த நதி இருக்கான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த சாத்துமுறைக்கு வந்தவங்கள்ட்ட நான் சொன்னப்போ இல்லை இங்கே தான் இருக்குது, இந்த சத்தத்தில் நமக்கு கேட்குறது இல்லை அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த தீர்த்தம் எடுத்துக்கிட்டு போகிறத பார்க்குறது. ராமகிச்சர் கெஸ்ட் ஹவுஸ், வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடச்சா மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் மிட் நைட் போய் இதை பார்க்குறதுக்கு. ஏகாந்த சேவா எப்போ முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கிளம்புவாங்க. ஸோ எக்ஸாக்ட் ஒரே டைமில் போயிட்டு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கும். இந்த தடவை வாலண்டியர் சேவா போகும்போது பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் வரல, எப்போ வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். தினமும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் SSD டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அதுவும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தோஷனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.